ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ வேர்ல்ட். நாங்கள் இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்டா, எப்படி நாங்கள் எங்கள்கிட்ட யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாண்டி. ஓகே, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெட் பெல்ட்டை டிக் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உங்கள் சேனலுக்கு லாகின் ஆகிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல அப்லோட் நிற்கும், இதை நான் கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பப்ளிக்ன்டே இருக்குது. இதை நீங்கள் பப்ளிக்ன்டே செலக்ட் பண்ணி வச்சிங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நாங்கள் கிளிக் கொண்டு பண்ணிக்கோம். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகினா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய வீடியோ வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ நான் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டபுள் கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி எங்களுக்கு அப்லோட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல டைட்டில், டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வரக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டைட்டில். நாங்கள் இதை தான் இந்த இடத்துல கொடுப்போம் டைட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எப்போதுமே நான் டைட்டிலில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கேன். அது இந்த இடத்துல ஐட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த வீடியோ பற்றி, இந்த வீடியோ என்ன நாங்கள் செஞ்சுருக்கோமோ அதை பற்றி சுருக்கமாக நீங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கலாம். நான் இதை இந்த இடத்துல நான் வந்து ஐட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஸ்ட். இது நாங்கள் ஏன் கொடுக்குறோம்னா, இப்போ நிறைய பேர் வீடியோஸாக சர்ச் பண்ணுவாங்க. அந்த நேரத்திங்க அவங்க சர்ச் பண்ணுற வந்து சர்ச் பண்ண சில கீபோர்டு அளிக்கும். அந்த கீபோர்டுகள் தான் நாங்கள் இதில் கொடுத்துக்கணும். சம்டைம் அந்த கீபோர்டு வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் கொடுத்துட்டதுக்கு மெச்சாச்சுன்னா எங்களை வீடியோ வந்து அவங்களுக்கு பார்க்க முடியும் எங்களை வீடியோ. ஸோ நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த எங்கள் டைட்டிலுக்கு செட் ஆகிற மாதிரி நாங்கள் இந்த இடத்துல டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்துக்கணும். நாங்கள் இது வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டல் தான் நான் கொடுக்கணும். அது வேறு டெக்ஸ்டல் நாங்கள் எட் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சில டெக்ஸ்டல் இந்த இடத்துல எட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து நாங்கள் நிறைய டெக்ஸ்டை நான் ஹெட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நாங்கள் டெக்கெல்லாம் வந்து ஹெட் பண்ணக்கூட முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னென்னா,
இந்த டைட்டிலுக்கு நாங்கள் டைட்டிலுக்கும் எங்களோட வீடியோவுக்கும் சம்மந்தமான டெக்ஸ்ட் தான் நாங்கள் எடிட் பண்ணணும். இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அதாவது இதுக்கு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்டில் நாங்கள் எடிட் பண்ணோம்னா எங்களுடைய சேனலை வந்து அவங்க டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ டெக்ஸ்டை நாங்கள் எடிட் பண்ணக்குள்ள மிச்சம் கவனமாக எட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஷேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பப்ளிக் இந்த மாதிரி கேட்டு வந்து ப்ரைவேட் இந்த மாதிரி இதில் கேட்டு வந்து இதை நாங்கள் பப்ளிக்னே வச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து எட் ப்ளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ளேலிஸ்ட் எல்லாம் வருது. இந்த இடத்துல வந்து நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல டப்னேட்டை நாங்கள் எட் பண்ணிக்க முடியும். டப்னேட்டு மேக்ஸிமம் சைஸை பார்த்தீங்கன்னா 10 MB தான் இருக்கணும். நாங்கள் இதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இதில் ஓப்பன் ஆகாது. இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களுடைய நாங்கள் எடிட் பண்ணி வச்ச எங்களுடைய டப்னேட்டை வந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்க முடியும். டபுள் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்லோடிங் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அப்லோடிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வீடியோட அளவை பொறுத்தோ அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிறது டைம் எடுக்கும். அது அப்லோட் ஆக மாட்டேங்க எங்களுக்கு இந்த வேலை செஞ்சுக்க முடியும். டைட்டில் செட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணால் டெக்ஸ் இந்த மாதிரி இதோட வந்து எங்களுக்கு செட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்லோடிங் நடந்து முடிஞ்ச பிறகு வந்து எங்களுக்கு ப்ரொசஸிங் நடக்கும். ப்ரொசஸிங் முடிஞ்ச பிறகு நாங்கள் பப்ளிஷ் கொடுக்கணும். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொசஸிங் நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் பப்ளிஷ் கொடுத்துடணும். பப்ளிஷ் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். நாங்கள் அதை ஃபேஸ்புக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் ஒன்று செய்கிறீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு எங்களுடைய பேஜுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நாங்கள் போஸ்ட்டு ஃபேஸ்புக் இது நாங்கள் கிளிக் பண்ணோம்னா எங்களுடைய ஃபேஸ்புக்கும் நாங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியுமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்விட்டருக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோன்னா இவ்வளோ தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.